வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஃபார்மஸி. இன்றைக்கி நான் உள்ள நம்ம என்னோட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்ஸில் 500 எம்ஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனை காமிக்கும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராக்ஸில் 500 எம்ஜி அப்படின்னு கூடிய ட்ரக்கை வந்துட்டு செஃபோட்ராக்சிக் டேப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இந்த டாக்ஸில் 500 எம்ஜி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் ஏற்பட்டிருந்தாலோ, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தாலோ, நம்மளுடைய கிட்னியில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தாலும், நம்மளுடைய யூரினரி பிளாடர்லேயோ இல்லை அப்படின்னா டான்சில்ஸில் ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டிருந்தாலோ, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ட்ராக்ஸில் 500 எம்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த செஃபோட்ராக்சிக் டேப்லெட்டை வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த ட்ரக் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த செஃபோட்ராக்சிக் டேப்லெட்டில் வந்துட்டு ஒரு செப்பலோஸ்போரின் ஆன்டிபயோட்டிக் வந்துட்டு வச்சு தான் வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த செப்பலோஸ்போரின் ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் ஏற்பட்டுருக்கு, சப்போஸ் நம்மளோட ஸ்கின்லையோ இல்லை அப்படின்னா நம்மளோட டான்சில்ஸ்லையோ இல்லை நம்மளோட த்ரோட்லையோ யூரினரி ட்ராக்ட்லையோ எங்கேயாச்சும் வந்துட்டு ஒரு பேக்டீரியாவால் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா, இந்த செஃபாலோஸ்போரின் ஆன்டிபயோட்டிக் மெடிசன் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பேக்டீரியாவுடைய க்ரோத்தை கில் பண்ணும், அண்ட் தென் அதோடய மல்டிப்ளிகேஷனையும் வந்து ஸ்டாப் பண்ணும். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த பேக்டீரியா வந்து இது கில் பண்ணிச்சு அப்படின்னா அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகிறத நம்ம தடுக்கலாம். ஸோ அதுதான் இதனோட மேஜரான இதனோட ரோல், அவ்வளோதான். அடுத்து நம்மளுக்கு ஏற்படக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா, இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாமா, சாப்பிட்டதுக்கு முன்னாடி எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு டைம் எடுத்துக்கலாமா, இல்லை ரெண்டு டைம் எடுத்துக்கலாமா அப்படின்னு கூடிய டவுட் தான் இருக்குது. நம்ம இதை சாப்பிட்டதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒன் டைமோ இல்லை அப்படின்னா ட்வைஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்டொமக்கில் வந்துட்டு அப்செட், ஸ்டொமக்கில் ஏதாச்சும் ஒரு இது வந்துட்டு டேமேஜ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நாசியா அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணணும். நம்மளுக்கு ஸ்டொமக்கில் எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு கொமட்டவெல்லாம் கூடாது அப்படின்னு நம்ம இதை பெட்டர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். அண்ட் தென் இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோம், இதனோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்ஸ்க்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரீத்திங் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அண்ட் தென் அவங்களுக்கு டயரியா, சிவியர் டயரியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, தலை சுத்துற மாதிரி இருக்கும், ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இது வந்துட்டு அலர்ஜிக் ரியாக்ஷன்றதுனால ஸ்கின்ல அங்கங்கங்கங்க வந்துட்டு ரெட் கலரில் காமிக்கும். ஸோ அந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ், அண்ட் தென் ஜாயிண்ட் பெயின், ஸ்டொமக் பெயின், ஸோ இந்த மாதிரியான நிறையவே சைடு எஃபெக்ட்ஸ் இந்த ட்ராக்ஸில் டேப்லெட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோதான், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.